Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான கிட்ஸோட ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து மைலோ, ஹார்லிக்ஸ், போன்விட்டா இந்த மாதிரி வாங்கி தான் நம்ம கடைங்கள்லேருந்து கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் வீட்லேயே எப்படி தயார் பண்ணி கொடுக்கறது சாக்லேட் சிரப் மாதிரி, பட் அதுலேயுமே அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் வந்து அயன் கண்டென்ட் நிறைஞ்ச டேட்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நைட்டு வந்து நான் டேட்ஸை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் எப்படி ஊற வச்சுன்ற வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன். பேரிச்சி பள்ளத்தை வந்து ஃபுல்லாக டீசீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சுடுதண்ணி போட்டு நம்ம ஓவர் நைட் வந்து இதை சோக் பண்ண போகிறோம். அளவுலாம் எதுவும் இல்லை, இந்த டேட்ஸ் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் வந்து 1 கிலோ டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மூடி வச்சு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். ஸோ டேட்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்கு, நல்லா ஹார்டாக இருந்துச்சு, பட் நல்லா பாருங்கள் சாஃப்டாக இப்படி ஊறி இருக்கு. ஸோ இது இருக்கட்டும் தனியாக. இது நம்ம வடிகட்டணும், நான் காமிக்கிறேன் எப்படி வடிகட்டணும். இன்னொரு சாஸ் பேனில் நான் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய கருப்பட்டி வந்து ரொம்ப இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக இருக்குது. எனிவே நம்ம இதை கரைக்க தான் போகிறோம் அடுப்பில் வச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு லைட்டாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி. நீங்கள் வந்து கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் ஃபுல் ஹெல்த் கான்ஷியஸான ட்ரிங்க்ன்றதுனால நான் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ கொக்கோ பவுடரை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருப்பட்டியும் போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த கருப்பட்டியில் கரைஞ்சி அது ஒரு மாதிரி சிரப் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. கடையில் நம்ம வந்து ஊற வச்ச டேட்ஸை வடிகட்டிடலாம். கீழே வந்து ஒரு பாத்திரம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இந்தமாரி வெள்ளை துணி போட்டு கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட டேட்ஸை வந்து இதில் தான் போட்டு வடிகட்ட போகிறோம். நீங்கள் வந்து டீ வடிகட்டுற மாதிரி டீ வடிகட்டியோ என்ன ஸ்ட்ரெயினர், பெரிய ஸ்ட்ரெயினரோ யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது பல்ப்லாம் வெளியில் வந்துடும். அதனால் துணி தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து வெறும் இந்த டேட்ஸை மட்டும் எடுத்து இதில் போட்டுருங்க. தண்ணி நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிரப்லாம் கீழே கலெக்ட் ஆகிடும். மேலே இந்த பல்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேட்ஸை வந்து ஃபுல்லாக வடிகட்டி இந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம். 1 kg டேட்ஸுக்கு நான் வந்து 750 கிராம்ஸ் அளவுக்கு சக்கரை எடுக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். இது இந்த ரெசிபி வந்து டோட்டலாக உங்களோட டேஸ்ட் பட்ஸ் தான். உங்களுக்கு கம்மியான சுகர் வேணும் இல்லை ஜாஸ்தியான வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம இதை காய்ச்ச போகிறோம். ஒரு சிரப் மாதிரி கொண்டு வர போகிறோம். இது கொஞ்சம் திக்காத வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். நான் அடுப்பில் வச்சுட்டேன். எப்படியோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கிடையில் நம்மளோட சாக்லேட் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. கீழே வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஹோல் ட்ரிங்க் வந்து ஸ்பாயில் ஆகிடும். சாக்லேட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம டைரெக்டாக போடுறதுனால. ஸோ பக்கத்தில் இருந்தே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அது டக்குன்னு அந்த சக்கரைலாம் கரைஞ்சி இப்படி சிரப் மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் தனியாக சாக்லேட் சிரப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம் மேலே, அதுக்கப்புறமா நம்ம மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் சிரப் வந்து அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா இதுவாகிடுச்சு. மேலே இந்த மாதிரி நுர நுறையாக வருதில்ல, அதெல்லாம் அப்படியே லேசாக அப்படி நீக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா, இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சிரப் வந்து நல்லா ஆறணும், அதுக்கப்புறம் தான் சாக்லேட் சிரப்பை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இதில் என்னென்னா இன்னொன்று சொல்லணும்னு இருந்தேன், டேட் சிரப்பில் வந்து நீங்கள் இப்படியே கூட உங்கள் பசங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், இப்போ இதை மட்டும் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க, கலர் கொடுக்காது, மைல்டாயிரும் பாலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். உங்களோட இஷ்டம் தான், உங்கள் பசங்க வந்து டேட் சிரப்பாகவே குடிக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம்.
டேட் சிரப் வந்து நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், டேட் சிரப் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அது கூட இந்த சாக்லேட் சிரப் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சாக்லேட் சிரப் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். வந்து உங்களுக்கு கலர், ஸ்வீட் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பாலில் கலக்கும் போது ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிரப் பிடிக்குமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த டேட் சிரப்போடு அந்த டேஸ்ட்டோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் சாக்லேட் சிரப்பை கம்மியாக ஊற்றிக்கோங்க. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதை இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது சரியாக இருக்கும். இது வந்து நான் பாலில் கலக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்க வந்து நம்பவே மாட்டாங்க. இந்த ரெசிபி நீங்கள் பண்ணும்போது மெயினாக குழந்தைங்கள விடாதீங்க உள்ளக்க, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, என் பிள்ளைங்கன்னா மெயினாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ஸ்டோர் பண்ணாதீங்க, கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. நான் ஸ்டோர் பண்ணும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி ஸ்டோர் பண்ண. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml பாட்டில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க, ட்ரை பண்ணிவிடுங்க. இங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண இன்னும் திக் ஆயிரும். ரொம்ப ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ரொம்ப நாளுக்கு வரும் வந்துட்டு. ஸோ டேட்ஸ்லாம் நம்ம வடிகட்டி தனியாக அதோட பல்ப்பை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், இது வந்து நம்ம ஜாம் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணிட்டால் எனக்கு கொட்டுறதுக்கு மனசு வராது. ஸோ இதை நான் ஜாம் பண்ணிடுவேன். இதை அரைச்சிட்டு நான் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த டேட்ஸ் நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்ல, அதை வந்து நான் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டேட்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லா இனிப்பாக தான் இருக்கும், பட் ஜாமுங்கும் போது இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து நான் ஒரு 200 gram அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே வாங்க. அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அது ஒன்றா ஒன்று சேரணும். இந்த ஜாம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனாக்கா சாக்லேட் சிரப் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் சிரப்பு சாக்லேட் ஜாம் சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சின்னமும் ஆட் பண்ணுவேன். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அந்த சுகர்லாம் கரைஞ்சி அது ஒன்று சேர்ந்து வரட்டும், அப்போ நான் காமிக்கிறேன். ரொம்ப நேரம் கிண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சமாக சின்னமம் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் தூள், சாக்லேட் சிரப் அந்த மாதிரி கூட போடலாம். அது இதில் நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் போடுறேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் என் பசங்க சாப்பிடுவாங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது நல்லா ஆறுனது பிறகு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுங்க. 6 months வரைக்கும் கெட்டே போகாது, நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடல. ஸோ 6 months வரைக்கும் கெட்டு போகாது, கை விடாமல் பண்ணிங்கன்னா கெட்டு போகாது. நம்ம டேட்ஸ் ஜாமை வந்து எடுத்து வச்சிடலாம். இது ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ அதனால் இந்த ஜாரை நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல நான் காமிச்சிடுறேன் இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுன்ட்டுன்னு. இந்த ஸ்கேல் வந்து 0 இருக்குது இப்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஜாரோ இல்லைனாக்கா ஒரு போல் ஒரு பிளேட் வைக்கணும்னா வச்சுட்டு அதோடய வெயிட் காமிக்கும். ஸோ இந்த ஜாரோட வெயிட் வந்து இங்கே காமிக்கிது பாருங்கள். இந்த மோட் வந்து நீங்கள் கிராம்ஸில் மாற்றிக்கலாம் அண்ட் ml-லையும் மாற்றிக்கலாம். ஸோ 519 grams இந்த ஜார். இப்போ நான் மறுபடியும் 0 அழுத்துகிறேன், 0 போயிடுச்சு பாருங்கள், 0 போய் நின்றோம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஃபில் பண்ணுறோமோ ஃபில் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ கிராம்ஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து 350 லாஸ்ட் கை வச்சோடனே என்னோடய வெயிட் வருது. ஓகே, 350 லாஸ்ட் ஜார் நான் ஃபில் பண்ணும் போது இருந்தது. என்னோடய பேன் பாருங்கள், இதுலேயும் கொஞ்சமாக இருக்குது.
அதையும் மத்த ரெண்டு ஜார்லையும் நான் வந்து இதே அளவு ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜாம் வந்து நான் எல்லாத்தையும் சரிசமம் பண்ணி 350 grams ஜாம் வச்சுருக்கேன். மேலே நல்லா அழகாக ஸ்பூன் வச்சு சரிசமம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஐயோ இன்னொரு பாட்டில் வைக்க மறந்துட்டேன். சரி, அது வந்து டேட் சிரப். இதுலேயே வந்து நம்ம டேட் ஜாமும் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி பண்ணிட்டோம். நிறைய பேர் நினைக்கலாம் டேட் சிரப் பண்ணிவிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் எப்படி ஜாமாக பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. பட் எனக்கு வந்து தூக்கி போட்டு மனசு வரலை. அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஜாம் பண்ணேன். நான் வீட்டில் நிறைய தடவை பண்ணதுனால இது வந்து தைரியமாக வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய சாக்லேட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம், வேறு வழி இல்லாமல் வெளியில் போகிற இடத்துல தான் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. பட் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாக்லேட் ட்ரிங்க்கு சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதை நம்ம தவிர்ப்போம். இந்த டேட் சிரப் வந்து எப்படி பாலில் வந்து கலக்கணும், அப்புறமா இந்த ஜாமை வந்து எப்படி ப்ரெட்டில் வந்து சாண்ட்விச் பண்ணி வைக்கிறதையும் கண்டினியூஷன் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டேட் சிரப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். டீ காஃபி குடிக்காதவங்க இது வந்து பாலில் கலந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பேன். ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.